அனைவருக்கும் வணக்கம். அது 1982 பிரிட்டிஷ் ஏர்வேஸ் போயிங் ரக விமானம் 248 பேசஞ்சர்ஸ் அண்ட் 15 க்ரூ மெம்பர்ஸோட மலேசியா கோலாலம்பூர்ல இருந்து ஆஸ்திரேலியா நோக்கி போகுது. அன்னைக்கு நைட்டு ஒரு வினோதமான ஒரு நிகழ்வை அந்த பைலட்டும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் பாக்குறாங்க. திடீர்னு பார்த்தா ஏதோ நட்சத்திர கூட்டத்துக்கு நடுவில் போற மாதிரி ஏதோ டைம் லூப்புக்குள்ள சிக்கின மாதிரியான ஒரு நிகழ்வை அந்த விண்ட்ஸ்கிரீன் வழியா பாக்குறாங்க. 4 இன்ஜினை சுத்தியும் ப்ளூ அண்ட் வைலட் கலர்ல ஒரு மாதிரியான ஒரு நெருப்பு வர மாதிரியும் பாக்குறாங்க. இதுக்கு நடுவில் கேபின்லையும் சரி காக்பிட்குள்ளேயும் சரி புகைகள் வரதையும் பார்க்குறாங்க. திடீர்னு ஆக்சிஜன் மாஸ்க் இறங்கி மக்கள் எல்லாம் பீதியாகவும் ஆகுறாங்க. அந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சு, அதில் இருந்த பேசஞ்சர்ஸ் என்ன ஆனாங்க, எதனால இந்த நிகழ்வு ஏற்பட்டது, இதெல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் சீ தி வீடியோ, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். June 24 1982 லண்டன் ஹேத்ரோ ஏர்போர்ட்லேருந்து பாம்பே கோலாலம்பூர் அங்கேருந்து ஆஸ்திரேலியா போய் ஆக்லாந்து போக வேண்டிய ஃப்ளைட் தான் அந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸோட போயிங் 747 ரக விமானம். அந்த ஃப்ளைட்டோட பேர் BA-009, அது ஸ்பீட்பேர்ட் 9 அப்படின்னு அழைப்பாங்க. அது 248 பேசஞ்சர்ஸையும் 15 க்ரூ மெம்பர்ஸையும் கூட்டிகிட்டு அந்த ஃப்ளைட்டோட எக்ஸ்பீரியன்ஸ்டு கேப்டன் மிஸ்டர் எரிக் மூடி அப்படிங்கிறவரும் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ரோஜர் கிரீஸ் அப்படிங்கிறோடய அந்த விமானம் வந்து கிளம்புது. இந்த வெதர் ரிப்போர்ட்லேருந்து எல்லாமே வந்து பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் காட்டினதுனால அது பயணத்துக்கு தயாராகுது, அது பயணப்படவும் செய்யுது, எல்லாமே ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு. ஆனால் அன்னைக்கு ராத்திரி ஒரு பர்டிகுலர் இடத்த அடையும் போது கேப்டன் மூடி வந்து அவரோட பாத்ரூம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோ பைலட் மோடில் போட்டுட்டு பாத்ரூமுக்கு போகிறாரு. அப்போ தான் அவருக்கு மொதல் அதிர்ச்சி ஒன்று காத்திருந்து லேபரேட்டரிக்குள்ளேருந்து ஒரு சின்ன ஸ்மோக் வரதை அவர் பார்க்குறாரு. இது ஏதாவது ஒரு மைனர் டெக்னிக்கல் ஃபால்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் உடனே அது என்னன்னு பார்க்கறதுக்காக காக்பிட்குள்ளே வராரு. அப்போ அவருக்கு மேலும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது, காக்பிட்குள்ளேயும் மைல்டான ஸ்மோக் வர ஆரம்பிச்சிது. சரி இதை வந்து நம்ம சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் அவர் ஒரு வினோதமான ஒரு நிகழ்வை பார்க்குறாரு விண்ட்ஷீல்டு வழியாக. அதுதான் அவருக்கு ஏற்பட்ட 3வது அதிர்ச்சி. அது ஏதோ ஒரு டைம் லூப்புள்ளே போன மாதிரி, ஏதோ ஒரு நட்சத்திர கூட்டத்துக்கு நடுவில் போன மாதிரி, ஏதோ ஒரு லைட்டு ஒரு ஸ்டார்ஸ் மாதிரியான விஷயங்களை அவர் கண்ணுக்கு படுது. சரி என்னன்னு தெரியாமல் இந்த புகையை நம்ம சரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்காக அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவருக்கு அடுத்த அதிர்ச்சியும் வருது. அது என்ன அப்படின்னா, அது வந்து 4 இன்ஜின் கொண்ட ஃப்ளைட்டு, அதில் ஒரு இன்ஜின் சேலேருந்து போகும். இன்ஜினில் என்னாச்சுன்னு சொல்லி அவர் பார்க்கும்போது அப்போ அவருக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்ன அப்படின்னா, செயின்ட் எல்மோஸ்ஃபயர் அப்படின்னு சொல்கிற மாதிரி, அதாவது ப்ளூ அண்ட் வைலட் கலந்த மாதிரியான கலரில் ஏதோ ஒரு நெருப்பு ஃப்ளேம் ஒன்று அவர் பார்க்குறாரு. ஸோ அவருக்கு என்ன நடக்குது என்னன்னு ஒன்றும் புரியல. அவரும் ஃபர்ஸ்ட் ஆஃபீஸரும் எப்படியா அதை சரி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் அதுக்குள்ள கேபின்குள்ளேயும் புகை வருது. ஸோ சில பயணிகளும் வந்து அந்த ஸ்மோக் ஸ்மெல்ல உணர ஆரம்பிக்கிறாங்க. சரி இதெல்லாம் நம்ம எப்படியா சரி பண்ணலாம்னு அவங்க இருக்கும்போதே அடுத்த 2 நிமிஷத்துக்குள்ள அடுத்த 3 இன்ஜினும் ஒன்னோட ஒன்னா சேர்ந்து போகுது. 30,000 அடி உயரத்துல பறந்துட்டு இருக்கிற அந்த ஃபிளைட்ல ஆக்சிலரி பவர் யூனிட்டை ஆக்டிவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆக்சிலரி பவர் யூனிட்டுங்கிறது தான் உள்ள இருக்கிற எல்லாருக்கும் வந்து ஆக்சிஜன் சப்ளை கொடுத்து டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ண உதவக்கூடியது. ஆனா அவங்களுக்கு இன்னொரு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. அது என்னன்னா, ஆக்சிலரி பவர் யூனிட்டும் அப்போ வேலை செய்யல. ஸோ இந்த நேரத்தில் ஆக்சிஜன் சப்ளை கம்மி ஆகிடும் அப்படிங்கிறதுனால 30,000 அடி உயரத்தில் பறந்துட்டு இருந்த அந்த ஃப்ளைட்டை 26,000 அடிக்கு இறக்கி கேப்டன் மூடி வந்து பறக்க வைக்கிறாரு. ஸோ தட் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த ஆக்சிஜனை வந்து ஒரு மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்குள்ள எமர்ஜென்சியிலேருந்து ஆக்சிஜன் மாஸ்க் வந்து இறங்குது, மக்கள் எல்லாம் பீதி அடைகிறாங்க. அந்த நேரத்தில் கேப்டன் மூடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று பண்ணுறாரு. இந்த விமானம் இப்போது ஒரு சின்ன பிரச்சனையில் இருக்குது, அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முழு முயற்சியாக ஈடுபட்டிருக்கோம், நீங்கள் யாரும் பயப்பட வேணாம், நாங்கள் எப்படி இதை சரி பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு அவர் தொடர்ந்து அதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்போ அந்த ஃப்ளைட்டில் இருக்கிற அந்த ஆல்டிடியூட் ஏர் ஸ்பீட் இந்த எல்லா கண்ட்ரோல்ஸும் பார்த்தா டேஞ்சர் லைட்டு தான் காட்டுது. அதாவது எல்லாமே ரெட் கலரில் எரியுது. என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியல. ஆனால் கேப்டன் மூடி எப்படியோ வந்து நம்ம இந்த சுச்சுவேஷனில் பேனிக் ஆகக்கூடாது, நாம் எப்படியோ சரி பண்ணோம்னு சொல்லி ரொம்பவே எமோஷனலி ஸ்ட்ராங்காகவும் இருக்கார். பொதுவாக இன்ஜின் த்ரஸ்ட் அப்படிங்கிறது தான் உந்து சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த உந்து சக்தியை வச்சு தான் ஃப்ளைட்லாம் வந்து எல்லா இடத்துக்கும் அடையும். ஆனால் அப்போ இன்ஜின் எதுவும் வேலை செய்யாததுனால அந்த இன்ஜின் த்ரஸ்ட் இல்லாமையே ஓரளவுக்கு எல்லா ஃப்ளைட்ஸும் வந்து ஓரளவுக்கு போகக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது. அதுலேயும் இந்த பிரிட்டிஷ் ஏர்வேஸோட கிளைடிங் ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது 15:1. அதாவது அவங்க இறக்குற ஒவ்வொரு கிலோமீட்டருக்கும் 15 கிலோமீட்டர் அது முன்னோக்கி போகும். இந்த கால்குலேஷன் தான் கிளைடிங் ரேஷியோ அப்படிங்கிறது. அவங்களுக்கு இருக்கிற அந்த ஃபியூவலையும் இந்த கெப்பாசிட்டியும் வச்சு அவங்களால 169 கிலோமீட்டர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும் அப்படிங்கிறத அவங்க கணிக்கிறாங்க.
இப்போ இந்த சமயத்துல அவங்க இந்தோனேஷியால இருக்கிற ஜகார்த்தா அந்த இடத்தை கடந்துதான் அவங்க போயிட்டு இருக்காங்க. அங்க சில மலைகளும் இருக்கு, கடலும் இருக்கு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் அவங்க எப்படியாவது இந்த இன்ஜினை ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க, ஆனால் அவங்களுக்கு எதுவும் ஒர்க் அவுட் ஆகல. இந்த மலையை தாண்டி மேலே பறக்கணும் அப்படின்னா இன்ஜின் ஆக்டிவேட் ஆனால் மட்டும்தான் முடியும். கேப்டன் மூடியோட கைடன்ஸ் படி ஃபர்ஸ்ட் ஆஃபீஸர் ரோஜர் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் கால் பண்ணி மேடேங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்குறாரு. மேடே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த ஃப்ளைட்டில் இருக்கிற எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஆபத்தில் நாங்கள் மாட்டியிருக்கோம், உங்களோட உதவி எங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்கிற ஒரு சம்பாஷணை மொழி தான் மேடே அப்படிங்கிறது. ஆனால் அவங்களோட துரதிஷ்டம், அந்த இன்ஃபர்மேஷன் சரியா அந்த இந்தோனேஷியன் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் இருக்கிறவங்களுக்கு கேட்காம கொஞ்ச நேரத்தில் அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகுது. ஸோ இப்போ கேப்டன் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம வந்து இந்த இன்ஜின் ஒர்க் ஆனால் மட்டும்தான் இந்த மலையை கடந்து போக முடியும். ஒருவேளை நாம் அப்படி பண்ணல அப்படின்னா ஃப்ளைட் கிராஷ் ஆகிடும். அதனால நாம் வந்து தொடர்ந்து இப்போ இருக்கிற 26,000 அடியிலிருந்து நம்ம 12,000 அடி வரைக்கும் நான் இறக்குறேன், அது வரைக்கும் ட்ரை பண்ணிக்கிட்டே இரு. ஒருவேளை அதுலேயும் இன்ஜின் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம கடலில் வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கடலில் எமர்ஜென்சி லேண்டிங் பண்ணுறதுங்கிறது எப்போதும் காமனாக பண்ணுற ஒரு ப்ராக்டிஸ் கிடையாது, அதுலேயும் நிறைய ரிஸ்க் இருக்குது. என்ன தான் வந்து ஃப்ளைட் வந்து கடல் தண்ணியில் மிதக்கும் அப்படின்னா கூட அதில் சில ரிஸ்க் இருக்குது. ஆனால் இதுதான் கடைசி ஆப்ஷன் சொல்லி கேப்டன் மூடி முடிவு பண்ணுறாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க வந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி 20,000 அடி 15,000 அடி அப்படின்னு சொல்லி வரும்போது அவங்க 13,500 ஃபீட்ல இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, அந்த ஒரு இன்ஜின் செயல்பட ஆரம்பிக்குது. சரி, இந்த ஒரு இன்ஜினை வச்சு நம்ம எப்படியாவது போயிடலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணும்போதே அவங்களுக்கு இன்னொரு இன்ப அதிர்ச்சியும் காத்திருக்கு. அது என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்களுக்கு அடுத்த 3 இன்ஜினுமே தானாகவே செயல்பட ஆரம்பிக்குது. இவ்வளோ நேரம் அந்த நெருப்பு துகள் மாதிரி வந்தது இதெல்லாம் வந்து இப்போ இல்லை. அதே மாதிரி அந்த ஃப்ளேம்ஸும் குறைஞ்சதை அவங்க பார்க்குறாங்க. இதுக்கு நடுவில் அவங்களுக்கு ஏற்கனவே ஏற்பட்ட கம்யூனிகேஷனும் சரி பண்ணப்பட்டு ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலில் அவங்களோட ரன்வே யூஸ் பண்ணிக்கிறதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டுக்கும் அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. ஆனால் இப்போ அவங்களுக்கு இன்னொரு ஒரு பெரிய சவால் ஒன்று இருக்குது. என்னன்னாக்க, இந்த இடத்துல லேண்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணும்போது அவங்க விண்ட்ஷீல்டில் மொத்தமாக அவங்களுக்கு வந்து ஒரு கிளியர் விஷன் இல்லவே இல்லை. ஏன்னா அது ஃபுல்லாக அந்த நெருப்பு துகள் மாதிரியான நட்சத்திர கூட்டம் மாதிரி இருந்தது, அதில் பட்டு அது ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆயிருக்கு. அதனால அவங்களுக்கு சரியான விசிபிலிட்டி கிடைக்கல. சரி, அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம் ஐஎல்எஸ்ஸை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம்ங்கிறது என்னன்னா, அது வந்து ஒரு ரேடியோ நேவிகேஷன், அதாவது வந்து க்ளோசர் ரேஞ்சில் வந்து எந்த அளவுக்கு நம்ம ரன்வே பக்கத்தில் இருக்கோம் என்னன்னு சொல்கிறது தான் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் லேண்டிங் சிஸ்டம். ஆனால் அவங்களுக்கு இப்போ அதுவும் ஒர்க் ஆகலை. ஸோ வெறும் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலோட கமாண்டை மட்டும் வச்சு எப்படியாவது லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கேப்டன் மூடி முடிவு பண்ணுறாரு. அதை நோக்கி அவர் போகிறாரு. ஒருவேளை அவர் காப்பாற்றினாரா இல்லை ஃப்ளைட்டு கிராஷ் ஆச்சா? இந்த ஃப்ளைட்டுக்கு என்னாச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த இன்சிடெண்ட் நிறைய கேள்விகளை முன் வச்சுது. அது என்ன அப்படின்னா, அந்த எல்மோஸ் ஃபயர் மாதிரி வந்த அந்த ஒரு நட்சத்திர கூட்டம் மாதிரி வந்த அந்த லைட் எதனால வந்தது, அந்த ஃப்ளேம் எதனால வந்தது, எதனால உள்ள புகை வந்தது, எதனால இன்ஜின் செயல்படாமல் போய் திடீர்னு தானாக சரியாச்சு, இந்த மாதிரி பல கேள்விகளை முன் வச்சுது. அது ரிலேட்டட் இன்வெஸ்டிகேஷனையும் அவங்க ஆரம்பித்தாங்க. இந்த ஃப்ளைட்டோட எக்ஸ்டர்னல் பாடி அந்த விண்ட்ஷீல்ட் கிட்ட அவங்க பார்க்கும்போது எக்கச்சக்கமாக ஸ்க்ராட்சாக இருந்தது. அதில் அந்த சில சாம்பிள்ஸ் எடுத்து பார்க்கும்போது அதெல்லாம் சின்ன சின்ன கற்கள் அப்படின்னு சொல்லி தெரிய வந்தது. அந்த கற்களோட மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 மைக்ரோமீட்டருக்கு கிட்ட கம்மியாக தான் அது இருந்தது. அதே மாதிரி அதை மைக்ரோஸ்கோப்பில் வச்சு அதை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தம்போது அவங்களுக்கு தெரிஞ்சது அது வந்து ஒரு வெள்ளை மணல் சம்மந்தப்பட்ட ஒரு துகள் இருக்கிறது அவங்க பார்த்தாங்க, ஒரு மைன்யூட் டஸ்ட் பார்ட்டிக்கல். இது சாதாரணமாக மீதி இடங்கள்லாம் இந்த மாதிரியான மணல் இருக்காது. இது வந்து எரிமலையிலேருந்து வெடிச்சது அந்த டஸ்டில் தான் இந்த மாதிரி வரும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அவங்க கண்டுபிடிப்பை சப்போர்ட் பண்ணுற விதமாக அன்னைக்கு அவங்க அந்த ஃப்ளைட்டும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சில நாள் முன்னாடி எரப்டாக இருந்த ஒரு வல்கனோ, அதாவது ஒரு எரிமலையை தாண்டி தான் அந்த ஃப்ளைட்டும் வந்திருக்கு. அந்த எரிமலை வந்து அந்த வெடிச்சதில் அதோட ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38,000 ஃபீட் வரைக்கும் ஆகாயத்தில் அது போயிருக்கு. அதில் தான் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது எல்லாமே வந்து மேலே இருந்திருக்கு. அவ்வளோ ஸ்பீடாக ஃப்ளைட்டு வரத்துக்கும் இந்த டஸ்ட் பார்ட்டிகல் இருக்கிறதுக்கும் இது ரெண்டும் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக ஒன்னோட ஒன்று கான்டாக்ட் பண்ணதுனால ஒரு ஃப்ரிக்ஷன் ஏற்பட்டு சின்ன சின்ன நெருப்பு துகள்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதுதான் இது ஒரு டைம்லூப் மாதிரி ஒரு நட்சத்திர கூட்டம் மாதிரி வந்து அவருக்கு விண்ட்ஷீல்டு வழியாக தெரிஞ்சிருக்கு. இது இன்னொரு கேள்வியும் கேட்குது, ஏன் ரேடாரில் இது கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னு. வெதர் ரேடார் எப்படி பண்ணும் அப்படின்னு கேட்டால், அதை சுற்றி இருக்கிற அந்த இடத்துல ஏதாவது வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து அதில் வந்து ஈரப்பதம் இருக்கா, மாய்ஸ்சர் இருக்கா, அதில் வாட்டர் பார்ட்டிகல் இருக்கா அப்படின்னு தான் பார்க்கும். ஆனால் இந்த பர்டிகுலர் டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுலேயுமே கொஞ்சம் கூட ஈரத்தன்மைங்கிறது இல்லை, அது முற்றிலும் வந்து ட்ரையாக இருந்தது. ஸோ அதனால அதை வெதர் ரேடாரில் அது தெரியாததுனால அது வந்து பர்ஃபெக்ட்லி கிளியர் வெதர் அப்படின்னு சொல்லி அது காட்டிடுச்சு.
சரி எதனால இந்த இன்ஜின் நின்னுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கேள்வி வரும். இந்த எரிமலை வெடிச்சதுல வந்த அந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் பார்த்தா அதெல்லாம் சிலிகேட் பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒவ்வொன்றும் பார்த்தா 1100 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கும். அதே மாதிரி ஃப்ளைட்டோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1400 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் இருக்கும். இது ரெண்டும் அப்படி ஃபாஸ்ட்டாக போனதில் ஒன்னோடு ஒன்று பட்டு அந்த 30,000 அடியில் அந்த ஃப்ளைட் பறக்கும்போது காற்றும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும், அதுவும் குளிர்ந்த காற்றாக தான் இருக்கும் அப்படிங்கிறதுனால அது எல்லாம் போய் அந்த இன்ஜினில் டெபாசிட் ஆகி அது செயல்பட விடாமல் அது தடுத்துருக்கு. அதே இந்த பார்ட்டிகல்ஸ் தான் இந்த ஃப்ளைட்டோட சென்சார் யூனிட்ஸ்குள்ளேயும் போய் அது எல்லா இடத்துலையும் புகை ஏற்படவும் காரணமாக இருந்தது. ஒன்ஸ் கேப்டன் மூடி அவர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த ஹைட்டை கம்மி பண்ணி கீழே இறக்கிட்டே வந்தபோது அங்கே காற்றோட அடர்த்தி அதிகமாக இருந்ததுனால அந்த காற்றோட ப்ரெஷரில் அந்த பார்ட்டிகல்ஸ் எல்லாமே இன்ஜின் விட்டு தானாக வெளிவந்திருக்கு. அதனால தான் தானாக அந்த இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இதை வச்சு இது ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபினாமினன் கிடையாது, இது ஒரு நேச்சுரல் நிகழ்வு தான். இதுக்கு ஒரு முற்றிலும் காரணம் அந்த எரிமலையிலேருந்து வெளிப்பட்ட டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் தான் அப்படிங்கிற முடிவுக்கு அவங்க வராங்க. சரி, இந்த ஃப்ளைட்டை வந்து எமர்ஜென்சி லேண்டிங் பண்ண மூடி ட்ரை பண்ணாரு, அவங்களுக்குலாம் என்னாச்சு அப்படிங்கிற கேள்வி தானே உங்களுக்குள்ளே இருக்குது. அவங்க யாருக்கும் ஒரு அடியும் படாமல் கம்ப்ளீட்லி சேஃபாக மூடி அவரோட எக்ஸ்பர்டைஸ் யூஸ் பண்ணி லேண்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அதில் யாருக்குமே எந்த ஒரு உயிரிழப்போ பாதிப்போ ஏற்படாமல் எல்லாருமே தப்பிச்சிட்டாங்க. ஒரு 2 நாள் வரைக்கும் அங்கே அந்த இந்தோனேஷியாலேயே அவங்களெல்லாம் தங்க வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் அவங்கள வேறு ஃப்ளைட்லேயும் அனுப்பி வச்சுருக்காங்க. எல்லாருமே பத்திரமாகவும் போய் சேர்ந்தாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் டெம்பரரியாக அந்த ஏர் ரூட்டை க்ளோஸ் பண்ணாங்க. ஆனால் இதுக்கப்புறம் ஒரு 20 நாள் கழித்து ஒரு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸும் இது வழியாக போனபோது இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை அதுவும் சந்தித்ததுனால லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைமில் இது ஏர் ரூட்டுக்கு தோதான இடம் இல்லை அப்படின்னு சொல்லி இதை கம்ப்ளீட்டாக இந்த இடத்த வந்து பேனும் பண்ணிட்டாங்க. இதில் எந்த உயிர் சேதமும் ஏற்படாமல் ரொம்ப சாமர்த்தியமாக செயல்பட்டதுனால மூடி அண்ட் க்ரூக்கு நிறைய விருதுகள் வழங்கப்பட்டது. அதில் கேப்டன் மூடிக்கு குவீன்ஸ் கமெண்டேஷன் ஃபார் வேல்யூபிள் சர்வீசஸ் இன் த ஏர் அப்படிங்கிற உயரிய விருதும் வழங்கப்பட்டது. இந்த விமானம் அப்போதைக்கு பழுது பார்க்கப்பட்டு திரும்பவும் அது பயன்பாட்டுக்கு உகந்ததாக தான் இருந்தது. 2002 இதை யூரோப்பியன் ஏவியேஷனுக்கு இதை வித்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2004 இது மொத்தமாக இந்த ஃப்ளைட்டோட சர்வீசஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் July 2009 பான்மவுத் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு சதர்ன் இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு பிரேக்கிங் ஃபெசிலிட்டியில் போயிட்டு இந்த விமானத்தை சுக்குநூறாக பிரேக் பண்ணி உடைக்கவும் உடைச்சிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இந்த மாதிரியான சர்வைவல் ஸ்டோரிஸ் அப்புறம் இந்த மாதிரியான டாப்பிக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம இந்த மாதிரி நிறைய டாபிக்ஸ் பேசுவோம். இன்னும் வேரி டாபிக்ஸ் நான் பேசணும்னா கூட அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் அதையும் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்காக கண்டிப்பாக பேசுகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காணொலியுடன் உங்களை கூடி சீக்கிரம் வந்து சந்திக்கிறேன். லெட்ஸ் சீ வித் எட் அனதர் இன்ட்ரெஸ்டிங் கண்டென்ட். நன்றி, வணக்கம், பை.